Power to collect the allotment order from our honorable minister. Raj Sendur Abhishek R. Come and sit one side. Go to the right. Right side. Come here, Varma. ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. அதாவது ஒரு அண்ணன் தோணு பாபா. செகண்ட் கேண்டிடேட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பு மரியாதைக்குரிய மாணவ அமைச்சர் அவர்கள், இங்கே வந்திருக்கும் டிஎம்ஏ மற்றும் டி செலெக்ஷன் கமிட்டி செக்ரட்டரி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளே, குறிப்பாக இந்த மாணவ செல்வங்களே, அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோர்களே, இது மிக முக்கியமான நாள் உங்கள் எல்லாருக்கும். மிக கடினமான உழைப்புக்கு பிறகு நீங்கள் வந்து மெரிட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து இடத்தை செலக்ட் பண்ணி முதல் 10 மாணவர்கள் பெற்றிருக்கீங்க. இதன் படிப்படியாக நம்ம ஃப்ரைடே வரைக்கும் மற்ற கவுன்சிலிங்கில் வெளியில் பெற்றோர்களும் மாணவர்களும் காத்திருக்காங்க, மாணவர்களும் காத்திருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிரஸ்டீஜியஸ் ஸ்டேட் அண்ட் மேக்ஸிமம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலம் இது. தனியார் நிறுவனம் நடத்தின சர்வேல கூட இந்தியாவில் பல்வேறு 30 மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் 4 இடத்தை பெற்றிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சேவை மனப்பான்மையோட நம்ம இருக்கணும். ஏன்னா இது இந்த துறை மட்டும் என்னன்னா கடமை மனப்பான்மை மட்டும் இருக்காம கடமை நம்ம எல்லா பணிகளிலும் இருக்கும். இந்த துறையில் உங்களுக்கு சேவை செய்ய மிக அதிக வாய்ப்பு கிடைத்து இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நல்ல பெயர் சேர்க்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். பாருங்க எல்லாரும் நம்முடைய MBBS கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நேற்று 1 தொடர்ந்து நம்ம 7 திட்டமிட்டிருக்கோம். இதில் நேற்று முதல் நாள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்போர்ட்ஸு, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் கேட்டகரியில் நேற்று கவுன்சிலிங் நடந்தது. அதில் நேற்று 40 பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இன்றையிலிருந்து நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்றையிலிருந்து 7 வரைக்கும் தொடர்ந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஏற்கனவே வந்து நம்முடைய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் செலெக்ஷன் கமிட்டி செக்ரட்டரி மூலம் மாணவர்கள் பெற்றோர்கள் என்னென்ன ப்ரிப்பரேட்டரி மெஷரோடு வரணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டோம். நீங்கள் ஊடகத்துறையில் எல்லாமே அதை வெளியிட்டிருக்கிறீங்க. ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் முதலமைச்சருடைய அறிவுறுப்படி மிக விரிவான ஏற்பாடுகள் நம்முடைய மல்டிசிபாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு விரிவான ஏற்பாடுகள் நம்ம செய்யப்பட்டுகிறது. இன்றைக்கு மொத்தம் நம்ம 598 பேருக்கு நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஒரு 750, அதை தொடர்ந்து 1000 மணி 7 நம்ம விண்ணப்பித்த அந்த யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்க நம்ம அழைச்சி கவுன்சிலிங் நடத்திடுவோம். மொத்தம் வந்து இன்றைய நிலவரைப்படி 3500 MBBS இடங்கள் நம்மளுக்கு இருக்குது. 3501 MBBS இடங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 723 MBBS சீட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. இது நம்ம இந்த வெளிப்படையான இந்த கவுன்சிலிங் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு என்ன கொஸ்டின்? கிராமப்புற மாணவர்கள் ஒரு
போர்டு வைஸ் எங்கள்கிட்ட இப்போ டீட்டெயில் இருக்குது. என்ன சீட்டை நாங்கள் எல்லாம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம். இப்போ ஹையர் செகண்டரி, அதாவது நம்ம ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, ஹெச்எஸ்சி போர்டு, அதில் 70% கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் டூ. அதே போல் சிபிஎஸ்சி சிலபஸில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 30% கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. சிஎம்சி வெள்ளூர் பொறுத்தவரைக்கும் மேடம், அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டில் நமக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்டில் அவங்க வந்துடுறாங்க, சீட்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ சீட் கொடுக்குது குறிப்பிட்டதுல ஒரு சில வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தில் என்ன அறிவுரைகள் கொடுப்பாங்களோ அதை அந்த நேரத்தில் ஏற்றுக்கணும். உதாரணத்துக்கு அன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட டோட்டலாக நம்ம ரேங்க் பட்டியல் வெளியிடுறப்ப வெளியிட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ரெண்டு காலேஜ் வந்து புதுசாக இன்க்ளூட் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு எம்சி பெர்மிஷன் கொடுக்குறப்ப அந்த கல்லூரிகளை நாங்கள் அந்த சீட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு கவுன்சிலிங்கில் அன்றைக்கி சொன்ன சீட்டும் இன்றைக்கி சொன்ன சீட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நம்ம மாணவர்களுக்கு தான் அனுப்பிச்சு. ஒரு ரெண்டு கல்லூரி, தனலட்சுமி சீனிவாசன் இன்னும் ஒன்பது காலேஜ் ஆதிபராசன், ரெண்டு காலேஜுக்கு புதுசாக எம்சி கொடுத்துருக்காங்க சீட்டு. அந்த ஆஸ் பர் கோட்டா நாங்கள் சேர்த்துருக்கோம். அது மாதிரி கடைசி நேரம் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் மேடம், 3501 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அன்றைக்கி நம்ம ரேங்க் பட்டியல் வெளியிட்டோம்ல, அதுலேருந்து நீங்கள் தனலட்சுமி ஆதிபராசன் எவ்வளோ சீட் நம்ம கிடைச்சிருக்கீங்க, அது வந்து இப்போ அவங்களோட எத்தனை சீட்டோ அத்தனை சீட்டில் வந்து 65-35 படி அவ்வளோ கிடையாது. எம்பிபிஎஸ் சீட்டுங்களா, இந்த எம்பிபிஎஸ் சீட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு டோட்டலாக நம்ம 7 ஆண்டுகளில் வந்து நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக அம்மாவுடைய ஆட்சியில் 6 ஆண்டுகள் 1000 MBBS சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ளூடிங் நம்ம பெருந்துறை அரசு இந்த டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் காலேஜ் உள்ளிட்ட பை, அதாவது ரெண்டு விஷயம் இன்க்ரீஸ் வந்து, ஒன்று கிரியேட்டிங் நியூ மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று இன்க்ரீஸிங் சீட்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜ். ரொம்ப நம்ம சிறப்பாக செஞ்சு 1000 MBBS சீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கடந்த ஆண்டு ஸ்டேட்டஸ் தான் இந்த ஆண்டு. அரசியல் சாசன சட்டத்தின்படி உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய நீதிபதிகளுடைய மாண்புமிகு நீதிபதிகளுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதி. அந்த விதியின்படி அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அடாப்ட் பண்ணி. அந்த மாதிரி எத்தனை பேர் புதுசாக ரேங்க் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்காங்க? ரேங்க் லிஸ்ட்டில் ஆக்சுவலாக யாருக்கு கிடைக்கிறதுங்கிறது, சரி இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வச்சு நம்ம கணக்கீடு செய்ய முடியும். எவ்வளோ பேர் அந்த கட் ஆஃபில் வராங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். இதில் ரஃப்லி 90 பேர் எலிஜிபிள் ஆகிறாங்க. அதில் ரஃபாக ஒரு 29 பீப்புளுக்கு எலிஜிபிள் ரேங்க் லிஸ்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நேட்டிவிட்டி பொறுத்தவரை எலிஜிபிலிட்டி, நீங்கள் சொல்கிறது அந்த இவ்வளோ பேர் எலிஜிபிள்னு நம்ம ஃபுல்லு 28,000 பேரோட பட்டியல் இடுவாங்க, அதில் ஒரு 90 பேர் ஆட் ஆகிறாங்க. 28,000 பேர் பட்டியல், அதில் எவ்வளோ பேருக்கு கிடைக்குங்கிறது கட் ஆஃப் பொறுத்துருக்கு. நேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஐட்டம் 7 & 8 பேஜ் 7 & 8 14 சர்த்துக்கள் போட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவம், அதே மாதிரி பேங்க்கு, சயின்டிஸ்ட், அந்த கேஸ்லேயும் நான் கேள்விப்பட்டது ஒரு தமிழ சயின்டிஸ்ட்டு வேறு மாநிலத்தில் பணியாற்றுவார், ஆனால் பூர்வீகம் தமிழ்நாடு, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த சில சரத்துக்கள் இருக்குது. வேறு 2-3 இடங்களில் அவங்க வந்து ஸ்டேட் கோட்டாவில் எலிஜிபிலிட்டி அந்த மாநிலத்தின் சட்டத்தின்படி விதிமுறையில் இருந்தால் கூட இங்கே ஒரு அண்டர்டேக்கிங் வாங்குகிறோம், தட் நாங்கள் வேறு எந்த மாநிலத்துலேயும் ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணலை போன்ற
கடுமையான சரத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி தவறுகள், ஏதாவது தவறு இப்போ அட்மிஷன் முடிஞ்சிடுத்து சப்சிக்வெண்ட்லி தவறு இருந்தால் தே கேன் ஈவன் பி ரிமூவ்டு. சப்சிக்வெண்ட்லி அந்த சீட்டு உங்களுக்கு தான் தெரியும், நம்ம காலியான பணியாளர்களுக்கு பிகினிங்லேருந்து தான் கவுன்சிலிங் பண்ணுறோம். ஒரு எம்எம்சியில் ஒரு சீட்டு காலியாச்சு, ஏதாவது ரீசெண்டாக அவர் சேரல, இப்போ முதல் ரேங்க்கான மாணவியே எய்ம்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் பர்சனுங்கிற மாதிரி அது முறைப்படி ஒளிமரட்டு ரீதியில் செயல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு குறைவான ஒரே நாளில் தயாராகிற மாதிரி இப்போ வேணால் சனிக்கிழமை தான் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் திங்கக்கிழமை எல்லாரும் வர வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் அதாவது ரொம்ப விரிவாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உங்கள் ஊடகத்திலே செய்தி வந்தது. அதனால தான் இன்றைக்கி முதல்ல நம்ம 1000 பேரை கூப்பிடல. இன்றைக்கி வந்து நம்ம மொத்தம் 598 பேரை தான் இன்றைக்கி அழைச்சிடும். நாளைக்கு 750 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நாளை மறுநாள் 1000 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் படிப்படியாக அந்த மாணவர்களுக்கு அந்த நெருக்கடியோ அல்லது வசதிகள் குறைவாடு ஏற்படக்கூடாதுன்றக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ சிஸ்டமும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாகும், அதனால் எந்த சிரமங்களும் இருக்காது. வெளிப்படையாக நேர்மையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படி சிறப்பாக நடைபெறும். அதிக மதிப்பெண் எடுத்து நீட் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்களும் இந்த பேட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அரசு சார்பில் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நன்றி. இந்த கேள்வி யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்ல விரும்புகிறேன். என் பேர் ராஜ்சந்திர அபிஷேக். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க பொம்டில் ஊர்லேருந்து வந்திருக்கேன். இது நான் நீட்டில் 656 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஆல் இண்டியா ரேங்க் 92. அப்புறம் ஸ்டேட்டில் செகண்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் டாக்டர்ஸு, என் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சிஸ்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, செகண்ட் சிஸ்டர் வந்து செங்கல்பேட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ நான் எம்எம்சி சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஐசிஎஸ்சி, அது வந்து ஸ்டேட் போர்ட்ஸ், அந்த ஸ்டேட் போர்ட்ஸ்.